தியாகராசர் கல்லூரி மாணவர் சேர்க்கை 2023 விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கான சில வழிகாட்டுதல்கள். மேல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. எனினும் இப்போது மதிப்பெண் விவரம் தவிர்த்த பிற அடிப்படை விவரங்களை விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்து அதனை சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மேல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியானதும் மதிப்பெண்களை பதிவு செய்து அதன்பின் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கலாம். கூகுள் தேடுதளத்தில் கல்லூரியின் முகவரியான www.tcarts.in என்னும் கல்லூரியின் இணையதள முகவரியை டைப் செய்து கல்லூரி இணையதள பக்கத்திற்கு செல்க. கல்லூரியின் இணையதள பக்கத்தில் வலது மேல் ஓரத்தில் காணப்படும் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2023 என்பதை கிளிக் செய்க. இணையவழி விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கு உங்கள் தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தவும். கல்லூரியிலிருந்து அனுப்பப்படும் தகவல்கள் அனைத்தும் நீங்கள் உள் நுழைவதற்கு பயன்படுத்திய மின்னஞ்சல் முகவரிக்கே அனுப்பப்படும். இதனை நினைவில் கொள்க. இப்போது அண்டர் கிராஜுவேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்பதற்கு நேராக உள்ள கிளிக் என்பதனை கிளிக் செய்க. இப்போது பதிவு செய்யும் பக்கத்திற்கு வந்திருப்பீர்கள். ரெஜிஸ்டர் என்பதனை கிளிக் செய்து கொள்க. உரிய இடத்தில் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்க. அதன் பின்னர் அதன் கீழ் உள்ள பகுதியில் உங்கள் மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்து கண்டினியூ என்பதனை கிளிக் செய்க. நீங்கள் பதிவு செய்த மின்னஞ்சல் முகவரிக்கு இப்போது ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஒரு இணைப்பும் வந்திருக்கும். உங்கள் மின்னஞ்சலுக்கு வந்துள்ள யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி விண்ணப்பிக்கும் பக்கத்திற்குள் நுழைக. இப்போது நியூ அப்ளிகேஷன் என்பதனை கிளிக் செய்து கொள்க. நான்கு விதமான தரவுகள் கேட்கப்பட்டிருக்கும். அப்ளிகேஷன் டைப் என்பதில் யூஜி அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் என்பதனை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக கல்லூரி கல்வியாண்டை தேர்வு செய்து கொள்க. ப்ரோக்ராம் டைப் என்பதனுள் சுயநிதி பிரிவு அல்லது அரசு உதவி பெறும் பிரிவு, இவற்றுள் நீங்கள் விரும்பும் பிரிவை தேர்வு செய்து கொள்க. டேர்ம் என்பதன் கீழ் நீங்கள் விரும்பும் பாடப்பிரிவை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக ஸ்டார்ட் அப்ளையிங் என்பதனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்திற்கு செல்க. இந்த முதல் பக்கத்தில் நீங்கள் உங்கள் புகைப்படத்தையும் உங்கள் ஜாதி சான்றிதழையும் பதிவேற்றம் செய்ய வேண்டியதிருக்கும். இரண்டு ஆவணங்களையும் 1 MB குறைவான அளவில் முதலிலேயே தயாராக சேமித்து வைத்துக் கொள்க. அவற்றை உரிய முறையில் உரிய இடத்தில் பதிவேற்றம் செய்க. உங்களது பெயர், உங்களது தலைப்பெழுத்து, உங்களது பாலினம், உங்களது பிறந்த தேதி உள்ளிட்ட தகவல்களை உரிய இடங்களில் முறையாக கேட்கப்பட்ட அதே தன்மையில் பதிவு செய்து கொள்க. முதல் பகுதியான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்பதில் கேட்கப்பட்ட அனைத்து தரவுகளையும் பூர்த்தி செய்த பிறகு வலது கீழ் ஓரத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் என்னும் பட்டனை கிளிக் செய்க. நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்த பிறகு இப்போது முதலாவதாக நீங்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த பிரிவை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக ப்ரீ ரெக்வசைட் கோர்ஸ் என்பதன் கீழ் நீங்கள் மேல்நிலை வகுப்பில் படித்த பாடங்களை சரியாக கவனமாக பார்த்து தேர்வு செய்து கொள்க. நீங்கள் படித்த பாடங்கள் பட்டியலில் இல்லாத பட்சத்தில் அதர்ஸ் என்பதனை தேர்வு செய்க. அதன் கீழ் நீங்கள் மேல்நிலை வகுப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண்களை பதிவு செய்க. அதன் கீழ் நீங்கள் முன்னர் தேர்வு செய்ததற்கிணங்க நீங்கள் மேல்நிலை வகுப்பில் படித்த பாடங்கள் வரிசையாக தரப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாடங்களிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்களையும் தேர்வான மாதத்தையும் ஆண்டையும் சரியாக முறையாக பதிவு செய்க. கேட்கப்பட்ட அனைத்து தரவுகளையும் முறையாக பதிவு செய்த பின்பு டெக்ளரேஷன் என்னும் பகுதியின் கீழ் இருக்கும் அக்ரி என்பதனை மறக்காமல் கிளிக் செய்க. வலது கீழ் ஓரத்தில் இருக்கும் சப்மிட் எனும் பட்டனை கிளிக் செய்க. அதன் பிறகு கட்டண விவரங்களை காட்டும் பகுதிக்கு வந்திருப்பீர்கள். இப்போது பே ஆன்லைன் நவ் என்பதனை கிளிக் செய்க. தொடர்ந்து சப்மிட் என்பதனை கிளிக் செய்க. சப்மிட் என்பதனை கிளிக் செய்த பின்னர் பணம் செலுத்தும் பக்கத்திற்கு வந்திருப்பீர்கள். பணம் செலுத்தும் பக்கத்தில் இருக்கும் விவரத்திற்கு ஏற்ப கட்டணத்தை செலுத்திடுக.